திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வார திருத்தந்தையின் குரலிலே திருத்தந்தை தன்னுடைய 43வது திருத்தூது பயணமாக மங்கோலியா சென்ற 4 நாள் பயணத்தை பற்றிய ஒரு சுருக்கத்தை இந்த வார நிகழ்விலே நாம் காணுகின்றோம். அவரே திருத்தந்தை அவர்களே, இந்த திருப்பயணத்தை முடித்து புதன் மறை கல்வி உரை மங்கோலிய திருத்தூது பயண அனுபவங்களாக வெளிப்படுத்திய அதை இதோ இப்போது நாம் கேட்கின்றோம். செப்டம்பர் 6 புதன்கிழமை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு மங்கோலிய திருத்தூது பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். கோடை வெயிலின் காரணமாக வத்திகானில் உள்ள திருத்தந்தை தூய 6வது பவுல் அரங்கத்தில் நடைபெற்று வந்த திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரையானது செப்டம்பர் 6 புதன்கிழமை இன்று வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. உள்ளூர் நேரம் ரோம் காலை 9 மணியாக, அதாவது இந்திய இலங்கை நேரம் காலை 12:30 மணிக்கு பெருங்கோவில் வளாகத்தில் வந்தடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திறந்த வாகனத்தில் வலம் வந்தபடி திருப்பயணிகளை சந்தித்தார். வளாகத்தின் நடுவில் போடப்பட்டிருந்த மேடையை அடைந்த திருத்தந்தை சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தினை துவங்கி வைத்தார். அதன்பின் முதல் சாமுவேல் 16வது அதிகாரத்தில் உள்ள 6-7 இறைவார்த்தைகள் பல்வேறு மொழிகளில் வாசிக்கப்பட்டுள்ளன. அதை நமக்காக இப்போது நான் தமிழிலே வாசிக்கின்றேன். எஸ்ஐயின் புதல்வர்கள் வந்தபோது சாமுவேல் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த மக்களுக்கு தன் புதன் மறைக்கல்வி உரையினை ஆற்றத் தொடங்கினார். திருத்தந்தையின் உரைக்கு இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். நான் செப்டம்பர் 4 திங்கட்கிழமை காலை 43வது திருத்தூது பயணத்தை நிறைவு செய்து மங்கோலியாவிலிருந்து திரும்பினேன். எனது இந்த பயணம் நன்முறையில் நிறைவடைய ஜபத்தாலும் செயலாலும் உதவிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொள்கிறேன். மேலும் என் வருகையை அன்புடன் ஏற்றுக்கொண்ட மங்கோலிய அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகின்றேன். என்னை அதிகாரப்பூர்வமாக வரவேற்று மங்கோலியாவை நான் சந்திக்க காரணமாக இருந்த மங்கோலிய அரசு தலைவர் மற்றும் முன்னாள் அரசு தலைவர் ஆகியோருக்கு எனது நன்றி. மகிழ்வான மனநிலையுடன் மங்கோலிய மக்களையும் தலத்திரு அவையையும் நினைவு கூறுகின்றேன். மிகவும் உன்னதமான ஞானமிக்க மங்கோலிய மக்கள் எனது இதயபூர்வமான அன்பையும் நட்பையும் வழங்குகின்றனர். இன்று இந்த இனிமையான பயணத்தின் இதயத்திற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். திருத்தந்தை ஏன் இவ்வளவு தொலைவில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான மங்கோலிய மக்களை பார்க்க சென்றார் என்று சிலர் கேட்கலாம். அவர்களுக்கு முதல் சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் உள்ள இறைவார்த்தைகள் விளக்கம் கொடுக்கின்றன. அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, மாறாக பிறரை அன்பு செய்ய விரும்புகின்ற திறந்த எளிமையான இதயத்தையே பார்க்கின்றார். அதுபோல் மங்கோலியாவில் ஒரு தாழ்மையான மற்றும் மகிழ்ச்சியான கடவுளின் இதயத்தில் இருக்கும் ஒரு தல திரு அவையை சந்திக்க எனக்கு கிடைத்த அருளிற்காக நன்றி கூறுகின்றேன். தல திரு அவையின் முக்கியமான பகுதிகளில் அம்மக்களோடு இருந்ததில் அவர்களின் மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கோலிய சமூகம் ஒரு மனதை தொடும் கதையாக கொண்டுள்ளது. கடவுளின் அருளால் அப்போஸ்தலிக்க பேரார்வத்தால் உருவான ஒரு சமூகம்
30 ஆண்டுகளுக்கு முன்பு மறைப்பணியாற்ற நற்செய்தி பணியில் ஆர்வமுடைய மறைப்பணியாளர்கள் மொழி அறியாத அந்த நாட்டிற்கு துணிவுடன் சென்றனர். வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த அவர்கள் மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் கத்தோலிக்கர்கள் என்னும் முறையில் உலகளாவிய முறையில் ஒன்றுபட்டு பணி செய்தனர். கத்தோலிக்கர் என்ற வார்த்தை உலகளாவிய என்ற பெயரில் அறியப்பட்டது. ஒரு கத்தோலிக்க மதம் தனது ஒன்றிணைந்த பணியினால் உலகளாவிய தன்மையை கலாச்சாரத்தை மக்களிடத்தில் வளர்க்கின்றது. நான் வாழும் இடத்தில் பொதிந்துள்ள உலகளாவிய தன்மையை நன்மையை காண்பிக்கிறது, அங்கு வாழும் மக்களுக்கு பணியாற்றுகின்றது, அதன் வழியாக தல திரு அவையை வளர்க்கின்றது. இயேசுவின் அன்பை தாட்சியுடனும் ஒருவர் ஒருவருடைய வார்த்தைகளின் வழியாக உண்மையுடனும் அறிவித்து சான்றுகள் வாழ்க்கையை வளர்க்கின்றன. உண்மையான செல்வமாம் மகிழ்ச்சியுடன் அறச் செயல்களில் பின்னணியில் நம்பிக்கையுடன் சிறந்த சான்றாக திகழ்கின்றது. இப்படியாக கருணை பணிகளாலும் நம்பிக்கையுள்ள சான்று வாழ்வினாலும் பிறந்தது இளமையான மங்கோலிய கத்தோலிக்க சமூகம் என்று இந்த திருத்தூது பயணத்தில் காசாதெல்லா மெசரிகோர்தியா என்னும் கருணை இல்லத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைப்பணி மற்றும் அவர்களது மக்களுக்கான பணியில் கருணை மற்றும் அனைத்து கூறுகளின் வெளிப்பாடாக மங்கோலியாவில் பிறநண்பு பணிகளுக்காக உருவான முதல் இல்லமாக திகழ்கின்றது. அனைவரையும் வரவேற்கும் இல்லமாக, எந்தவிதமான குற்ற உணர்வோ கூச்சமோ இன்றி அனைவரும் செல்லும் இல்லமாக, குணப்படுத்தும் இல்லமாக திகழ்கின்றது. அனைவரையும் ஈர்க்கும் இல்லமாக, கருணையின் இல்லமாக, துன்பங்களை அனுபவிக்கும் மக்களுக்கு ஒரு திறந்த மற்றும் வரவேற்கத்தக்க இடமாக விளங்குகின்றது. திரு அவையின் சான்று வாழ்வு மங்கோலியாவில் வெளிப்படுத்தப்படுகின்றது. பல்வேறு நாடுகளில் சேர்ந்த மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஒன்றாக இருப்பதாக உணர்கிறார்கள். மக்களுக்கு பணியாற்றுவதிலும் அவர்களோடு வாழ்வதிலும் அங்கு ஏற்கனவே இருக்கும் அழகை கண்டறிவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அங்கு இருந்த நாட்களில் அவ்வழகை என்னாலும் கண்டுணர முடிந்தது. சிலரை சந்தித்து அவர்களின் கதைகளையும் கேட்கும் போது அவர்களது செறிவுமிக்க கத்தோலிக்க உணர்வை புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக நன்றி செலுத்தி உங்களுக்கு கூறுகின்றேன். டிசம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை பல் சமய மற்றும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு கூட்டத்தில் மத தலைவர்களை சந்தித்து உரையாற்றினேன். மங்கோலியாவில் ஒரு சிறந்த புத்த பாரம்பரியம் உள்ளது. அமைதியாக தங்கள் மதத்தை நேர்மையாகவும் தீவிரமாகவும் வாழக்கூடிய புத்த மதர்களை பலரை சந்திக்க முடிந்தது. உலகம் என்னும் தோட்டத்தில் அமைதியை சிதைக்கவும் சத்தத்தை மட்டும் கேட்டு கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் இவர்கள் அமைதி என்னும் விதையை விதைக்கும் பணியினை மறைவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லதை எப்படி பார்ப்பது மற்றும் அங்கீகரிப்பது என்பதை அறிவது முக்கியம். நம் எண்ணங்களுக்கு ஒத்துப்போகும் அளவிற்கு இருப்பவர்களை மட்டுமே நாம் பாராட்டுகின்றோம். அதாவது, அதற்கு பதிலாக கடவுள் நம்மிடம் ஒரு திறந்த மற்றும் கருணையுள்ள பார்வையை கேட்கிறார். தீங்கு விளைவிக்கும் செயல்பாடுகளுக்கு ஆளாகாமல் நாட்டிலும் கலாச்சாரத்திலும் மதத்திலும் எப்போதும் செழுமைகளை மட்டுமே கண்டறிய முயல்வோம். மங்கோலிய மக்களின் பார்வையை போலவே நாம் பார்வையை மேல் நோக்கி நன்மையின் ஒளியை நோக்கி செலுத்துவோம். இந்த வழியில் நல்லதை அங்கீகரிப்பதில் இருந்து நமது பொதுவான எதிர்காலம் கட்டமைக்கப்படுகிறது. மற்றவரை மதிப்பதன் வழியாக மட்டுமே நாம் இறைவனை மேன்மைப்படுத்த முடியும். ஒருபுறம் மக்களுடன் அன்பு மற்றும் நம்பிக்கையின் வழியில் இதயத்தின் பார்வையில் நாம் ஒருவர் மற்றவரை சந்தித்து வாழும்போது, மறுபுறம் கடவுள் நம்மில் அதிகமாக செயலாற்றுகிறார். ஆசியாவின் இதயமாகிய மங்கோலியாவில் இருந்தது எனக்கு மகிழ்வு. அந்த மாபெரும் கண்டத்தில் உள்ள மக்களுடன் உரையாடல்களில் ஈடுபடுவது
அப்பகுதியின் செய்திகளை புரிந்து கொண்டது. அதன் ஞானம் அறிவுகளை பார்க்கும்போது பார்க்கும் விதம் நன்மைகளை தந்தது. தங்களது பாரம்பரியத்தையும் மரபுகளையும் போற்றும், முதியவர்களை மதிக்கும், சுற்றுச்சூழலுடன் இணக்கமாக வாழும் மங்கோலிய மக்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. வானத்தை பார்த்து படைப்பின் சுவாசத்தை உணரும் மங்கோலிய மக்களின் நல்லாதரவுக்கு எல்லையற்ற அமைதியான மனநிலை என்னை கவர்ந்தது. மங்கோலிய மக்களை போலவே நமது பார்வையின் எல்லைகளை விரிவுபடுத்துவோம். மற்றவர்களிடம் இருக்கும் நல்லதை காணவும் நம் சொந்த எல்லைகளை விரிவுபடுத்தும் திறன் கொண்டவர்களாகவும் இருக்க முயல்வோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு திருத்தந்தை தன்னுடைய மங்கோலிய நாட்டு பயணத்தை 4 நாட்களிலே மிக சிறப்பாக, இந்த நாடு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் எவ்வாறு உணர்ந்து மற்ற நபர்களையும் மற்ற நாடுகளையும் அவர் சந்திப்பதிலே ஆர்வமாக இருக்கின்றார். திருத்தந்தை 86 வயதிலே இந்த ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆச்சரியம். அதே நேரத்திலே தூய ஆவியினுடைய வல்லமை எவ்வாறு திருச்சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் உணர முடிகின்றது. எனவே இந்த நாளிலே இறைவன் மங்கோலிய மக்களுக்கு செய்த அதே பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நம்முடைய இந்திய மக்களுக்கும் இங்கே திருத்தந்தை சிறப்பான ஒரு நிகழ்வை தர நாம் அவரிடம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்புக்குரிய லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வார வழிபாட்டு நிகழ்வுகளின் சுருக்கமாக, கடந்த 3 ஞாயிறு முதல் ஞாயிறு செப்டம்பர் மாதம் 22 பொதுக்கால ஞாயிறுடைய வழிபாட்டை நாம் கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து நாம் 5 டீச்சர்ஸ் டே, ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளாக 1962 இந்த சிறப்புமிக்க டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினத்தை நாம் தொடங்கி கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையிலே எல்லா கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்களிலும் சிறப்பான வகையிலே இந்த நிகழ்வு டீச்சர்ஸ் டே நடந்தது, பலருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதைத் தொடர்ந்து புனித அன்னை தெரேசா அவர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். வாவுசி பிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. எனவே அந்த வகையிலே பல பள்ளிகளிலே அவர்கள் நெஞ்சாறு வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நாம் வெள்ளிக்கிழமை 8 அன்னை கன்னிமரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். அன்னை கன்னிமரியாளுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விழாவாக அது அமைந்தது. எனவேதான் அந்த ஒரு நிகழ்வினுடைய சாராம்சத்தை நாம் நன்கு தெரிந்து அந்த அன்னையினுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் வாழ்வை தந்ததாக நினைத்து நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய விழா கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே பல பக்தி முயற்சிகளே மக்கள், குறிப்பாக தமிழகத்திலே புதுவையிலே வாழ்கின்ற மக்கள் அன்னை கன்னிமரியாள் வேளாங்கண்ணி அன்னைக்கு தாங்கள் செல்ல முடியவில்லை என்றாலும் மற்றவர்கள் வழியாக உணவு அளித்து அவர்களை பராமரித்து நடைபயணம் செய்யவும் பல வாகனங்களை கொடுத்தும் பல விதத்திலே இந்த பாத யாத்திரை சிறப்பாக கொடியேற்றத்துடைய முடிவாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இந்த நவநாட்களிலே அங்கே சிறப்பான வகையிலே அந்த விழாவானது ஆரோக்கிய அன்னையினுடைய அம்மா தாயே என்று மன்றாடுகின்ற மக்களுக்கு இறை வேண்டுதல் அளிக்கக்கூடியதாக இருந்ததை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய நாளிலே 9 சனிக்கிழமை
புனித பீட்டர் சவாரியர் பீட்டர் கிளவர் இவருடைய நினைவு நாளை கொண்டாடி நாம் மகிழ்ந்தோம். இன்று 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பொது காலத்தினுடைய 23வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த காலங்களிலே அன்னை ஆரோக்கிய அன்னையுடைய பாதுகாவலிலே நாம் அனைவரும் வழிநடத்தப்படவும், இந்த நவநாட்களிலே பலர் அந்த இடத்தை சென்று அதை மகிழ்ச்சியோடு அன்னையை கண்டதனுடைய ஒரு ஆர்ப்பரிப்போடு அவர்கள் வீடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைத்து இறை ஆசிரியிலே வாழ நாம் அவர்களுக்காக மன்றாடி அந்த குருமட மாணவர்களுக்காகவும் ஜெபித்து நாம் ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களிலே இத்தகைய ஒரு நிகழ்வுகளில் ரொம்ப கஷ்டப்படுகின்ற மக்களுக்காகவும் நாம் திருத்தந்தை ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றார். இவ்வாறாக தனது உரையினை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தன் அப்போஸ்தலிக் ஆசிரை அளித்தார். வி பெனதிக்கானெல் நோமதல் பாதரே தெல் ஃபீலியோ தெலோ ஸ்பிரிதோ சாந்தோ ஆமின்.